பாடகி ஆனாங்க த்ரிஷா. கோவி இயக்கத்துல த்ரிஷா நடிப்புல காமெடி த்ரில்லர் படமா உருவாக உள்ள நாயகி படத்தோட ப்ரமோஷனல் பாடல த்ரிஷாவே பாட இருக்காங்க. கமல்ஹாசனோட தூங்காவனம் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கும் த்ரிஷா அரண்மனை ரெண்டு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க. இதனிடையே ஹீரோயின் ஓரியன்ட் படமான நாயகி படத்துல நடிக்க த்ரிஷா ஒப்புதல் தெரிவிச்சிருக்காங்க. நாயகி படத்தோட தொடக்க விழா சென்னையில நடந்தது. பத்திரிகையாளரா இருந்து திரைத்துறையில 25 ஆண்டுகளுக்கும் மேலா மீடியா மேனேஜரா இருந்த கிரிதர் இந்த படத்தை தயாரிக்கிறாரு. கோவி படத்தை இயக்குறாரு. பூரி ஜெகநாத்தோட படங்கள்ல பணிபுரிஞ்சிருக்கும் இசையமைப்பாளர் ரகு இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு. நாயகி பட துவக்க விழாவில த்ரிஷா பேசினது. இயக்குனர் கோவி இந்த படத்தோட கதையை என்கிட்ட 1 மணி நேரத்துல சொல்லிட்டாரு. அதுல 10வது நிமிஷமே என்னோட கேரக்டர் வந்து படம் முழுக்க வியாபிச்சிருக்கு. நாயகி காமெடி கலந்த திகில் படம் ஆகும். இப்போ நான் நடிச்சிட்டு வரும் அரண்மனை ரெண்டு படத்துக்கும் நாயகி படத்துக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. இந்த படத்துல என்னோட கோவை சரளா சென்ட்ராயன் உள்ளிட்டோர் நடிக்க இருக்காங்க. நாயகி படத்தோட போஸ்டர் டிசைனை நான் ட்விட்டர்ல போட்ட போது அதுக்கு ரசிகர்கள்கிட்ட இருந்து அமோக வரவேற்பு இருந்தது. அதுக்கு குவிந்த வாழ்த்துக்களை பார்க்கும்போது என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு குவிந்த வாழ்த்துக்களை போல இருந்துச்சு. இசையமைப்பாளர் ரகு பூரி ஜெகநாத் இயக்கத்திலான பல படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. இசையமைப்பாளர் ரகு நாயகி படத்தோட ப்ரமோஷனல் பாடலை நான் பாடணும்னு விருப்பம் தெரிவிச்சிருக்காரு. நானும் அதுக்கு சம்மதிச்சிருக்கேன். அந்த பாடலுக்கு கிடைக்கும் வரவேற்பை பொறுத்து இனி பாடுறதா இல்லை வேண்டாமான்றதை பற்றி முடிவு செய்வேன். அபியும் நானும் படத்தை அடுத்து 6 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த படத்தில் கணேஷ் வெங்கட்ராமோட இணைஞ்சு நடிக்க இருக்கிறதா த்ரிஷா சொல்லியிருக்காங்க. த்ரிஷா இதுக்கு முன்னாடி கமல்ஹாசனோட மன்மதன் அம்பு படத்தில் கமலோட இணைந்து சில வரிகளை பாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது.